அண்ணாமலையானே உந்தன் திருவடி என்றும் மறவேனே. அண்ணாமலையானே உந்தன் திருவடி. சரிங்க, ஜவ்வரிசி வத்தலுக்கு 5 டம்ளர் சுடுதண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், அதை 2 டம்ளர் ஊற்றி வச்சோம்னா நல்லா ஊறிடுச்சு. நல்லா சுடட்டும், நல்லா கொதிக்கையில் இந்த அரிசியும் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுடட்டும் கொஞ்சம் தண்ணி, கொதிக்கையில் போடலாம். போட்டு இதுக்கு உப்பு, தூள் உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு இவ்வளோ போட்டால் போதும், உப்பு ரொம்ப கொள்ளாது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் போட்டேன். 7 டம்ளர் தண்ணி வேணும். 5 டம்ளர் வச்சுருக்கேன், இதில் 2 டம்ளர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம்ல, இப்போ இதையும் ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எதுவும் போடலை, நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். வெறும் உப்பு மட்டும்தான் போடுறேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருவோம், அடம்பு வர்ற மாதிரி கிண்டிட்டு மூடிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு, பச்சை தண்ணி தான் ஊற்றி வச்சேன். 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா முத்து முத்தாக இருக்கும் உங்களுக்கு. உப்பில் ஏதோ தூசி டயர்லாம் போட்டேன். 1 விசில் வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் போட்டாச்சு, விசில் வரட்டும் காட்டுறேன். 1 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ஆரோட்டி காமிச்சேன், ரொம்ப கெட்டியாக இருக்கு. சுடுதண்ணி தான் ஊற்றணும். இருக்கட்டும், சுடு தண்ணி வச்சுருக்கேன், ஊற்றி பாருங்கள். ஓடாமல் இருக்கேன், 7 டம்ளர் வச்சாச்சு, 2 ஊற வச்சோம். ஜவ்வரிசி பெருசாக இருக்கணும், 1/2 டம்ளர் ஊற்றி பார்க்கணும். வெந்நீர் தான் ஊற்றணும். இதில் வாட்டர்ல சுட வச்சுருக்கேன், ஊற்றி பார்ப்போம். ஒரு மாதிரி சின்ன ஸ்பூனால் தான் ஊற்றணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 டம்ளர் வேணா ஊற்றிக்கலாம் தண்ணி. பாருங்க, இந்த மாதிரி துணியில் ஊற்றிடணும். இன்னைக்கு எதுவுமே போடலாம், இந்த மாதிரி துணியில் ஊற்றணும். மேலே போய் ஊற்றிட்டு வரேன், ஊற்றிட்டு காமிக்கிறேன். கீழே நீங்கள் ரப்பர் ஷீட்னா அந்த டைனிங் டேபிளில் கூட ஊற்றலாம். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். பாருங்கள், 1/2 டம்ளர் மட்டும் வெந்நீர் ஊற்றிக்கிறேன். வெந்நீர் தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றி நல்லா கிண்டிக்கங்க, இருக்க இருக்க கெட்டியாக வெந்நீர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, காட்டணும் கூட ஊற்றிக்கலாம்.
ரொம்ப திக்காயிரும். முக்கா ஏழை முக்கா ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ்க்கு. முக்கா அட்டை மாதிரி ஊற்றிக்குவோம். பாருங்க இப்போ மோந்து வைக்க வேண்டியதான். கரண்டி எல்லாம் மோந்து காமிச்சிடலாம். இந்த மாதிரி இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். இப்படி இந்த மாதிரி பண்ணி விடணும். வத்தல் கரெக்டாக இருக்கு. நீ தண்ணியெலாம் வேண்டாம். ஏழை முக்கா பூ வச்சுட்டு கால் டம்ளர் வேணால் ஊற்றிக்கலாம். 8 டம்ளர் ஐஸ் 1 கால் டம்ளர் ஊற்றிக்கலாம். பெரிய ஜவரிசை கண்டு கொள்ளு. நல்லா கிண்டிட்டேன். இதை மூடி வச்சுக்கலாம். மேலே போய் ஊற்றிட்டு வரேன். 7 டம்ளர் வச்சாச்சு. 2 ஊற வச்சோம். ஜவரிசி பெருசாக இருக்கணும். 1/2 டம்ளர் ஊற்றி பார்க்கணும். வெந்நீர் தான் ஊற்றணும். எவ்வளோ ஊற்றி பார்ப்போம். இந்த மாதிரி 1/2 டம்ளர் வேணா ஊற்றிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி துணியில ஊற்றிடும். இன்றைக்கி எதுவுமே போடலை. இந்த மாதிரி துணியில் ஊற்றணும். மேலே போய் ஊற்றிட்டு வரேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன். கீழே நீங்கள் ரப்பர் ஷீட்னா அந்த டைனிங் டேபிளில் கூட ஊற்றலாம். 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்குவோம். பாருங்கள் 1/2 டம்ளர் மட்டும் வெந்நீர் ஊற்றிக்கிறேன். வெந்நீர் தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றி நல்லா கிண்டிக்காமல் இருக்க கெட்டியாக இருக்கு. ஊற்றிக்கலாம். பாருங்க காட்டமாக கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காயிரும். முக்கா ஏழை முக்கா ஊற்றிருக்கேன் 2 கிளாஸ்க்கு. 1 காட்டமாக ஊற்றிக்கலாம். இப்போ மோந்து வைக்க வேண்டியதான். கரண்டி எல்லாம் மோந்து காமிச்சிடலாம். இந்த மாதிரி கரண்டி இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். இப்படி இந்த மாதிரி பண்ணி விடணும். வத்தல் கரெக்டாக இருக்கு. நீ தண்ணியெலாம் வேண்டாம். ஏழை முக்கா பூ வச்சுட்டு 1 கால் டம்ளர் வேணா ஊற்றிக்கலாம். 8 டம்ளர் ஐஸ் 1 கால் டம்ளர் ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கு. இது 6 நாள் எழுதிக்கும். பெரிய ஜவரிசை கண்டு கொள்ளு. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி விரித்து விட்டுறணும். அப்போ தான் நடுவில் கனமாக இல்லாமல் இருக்கும். இதை ஊற்றிக்கிட்டுருக்கேன். அதெல்லாம் ஊற்றொட்டி காட்டுறேன். பாருங்க எல்லா வத்தலும் ஊற்றியாச்சு. வெயில் அடிக்கிறதுனால தெரியல. ஊற்றியாச்சு. நான் சாயங்காலம் திருப்பி போடையில் காட்டுறேன்.
எல்லாமே ஊற்றியாச்சு. மாதிரி லேசாக சின்ன கரண்டியில் ஊற்றி தடவி விட்டாச்சு. நீங்கள் வேணால் இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் முனிக்கிட்டு போட்டுக்கலாம். கலர் வேணால் பீட்ரூட்டு கேரட் அதுகளை அடித்து போட்டால் கலர் போடாமல் அந்த ஜூஸை ஊற்றி காய்ச்சிக்கலாம். அது கலராக நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் வேணால் ஆரோட்டி புழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன், உப்பும் ஜீரகம் போட்டிருக்கேன். காய் ஒட்டி காட்டுறேன் பாருங்க. இன்றைக்கி வத்தல் போட்டோம்ல வேட்டியில், உரிச்சு வெயிலில் இது உரிச்சு வச்சுக்க, வெயிலில் மூணு நாள் வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்லா சலசலன்னு கேட்குது, சலசலன்னு சத்தம் கேட்குது. இப்போ வறுத்து காமிக்கிறேன். ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசிக்கு இந்த சைஸெல்லாம் 100 டம்ளர் 100 எண்ணிக்கை வருது. எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் 2 வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். இது அவ்வளோ வராது, இருந்தாலும் நீங்கள் காய வச்சுட்டீங்கன்னா கெடாமல் இருக்கும், பொரியிறதும் நல்லாயிருக்கும். நான் இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். பொரித்து காமிக்கிறேன், பொரிக்கையில் காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் போட்டு பார்த்தேன் இந்த மேலே வந்துருச்சு. ஒன்று ஒன்றா போடுவோம், ஒன்று போட்டு நல்லா காஞ்ச ஒன்று போடுங்க. அப்போ தான் பொறு பொறுன்னு இருக்கும். ஒன்று போட்டேன், இந்த நல்லா அப்படி அழுத்தி இன்னும் கூட காயணும் போல. போட்டோடனே பொரியும், நம்ம அது காயலாம் கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிருக்கும். காயட்டும் காஞ்சிருச்சு. எவ்வளோ பெருசாக வருது பாருங்கள், முட்டை முட்டையாக ஜவரிசி. ஆமாம், சின்னதாக தான் போட்டோம், நல்லா பெருசாக வந்துருச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுக்கணும், இல்லைன்னா எண்ணெய் கொறுத்துக்கும். பண்ணணும், ஒன்று போடுறேன், 2 போடுறேன். நான் எண்ணெய் நிறையா இருக்குது, எப்படி அமைக்கி விட்டேன்னா நல்லா பொரியும். இதுக்கு ஒன்றுமே வேலையே இல்லை, நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். பிஸ்னஸ் கூட ஈஸியாக போட்டலாம். எண்ணெய் இருக்க பக்கத்தை இப்படி வச்சுருங்க, வடைஞ்சிருங்க, எடுத்து விட்டு எடுக்கணும். இப்படி அழைச்சி எண்ணெய் இறக்கி விட்டோம். வீட்டாகவே போட்டிருக்கேன் நேச்சுரல் கலராக. இன்னொரு நாளைக்கு பீட்ரூட்டும் புதினாவும் போட்டு கலர் போட்டு போட்டு காமிக்கிறேன். இதுதான் வெள்ளை இருக்குல்ல, நீங்கள் கேரட்டை கூட அடித்து ஊற்றிக்கலாம், ஆரஞ்சு கலராக வரும். இது இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை வெயிலில் முதல் நாள் போட்டு அன்றைக்கி சாயந்தரமே உரித்து காய வச்சுருங்க ஃபேன் காற்றுல. அப்புறம் 2 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா போதும், மொத்தம் 3 நாள்.